பாஜக வெற்றி பெற்ற மூன்று மாநிலங்களில் முதலமைச்சர்களை தேர்வு செய்வதில் தாமதம் நிலவி வருகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அந்தந்த மாநில பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டங்களுக்கு மத்திய பார்வையாளர்களை அக்கட்சி நியமித்துள்ளது. அதன்படி ராஜஸ்தானுக்கு ராஜ்நாத் சிங்கும், மத்திய பிரதேசத்திற்கு மனோகர்லால் கட்டாரும், சத்தீஸ்கருக்கு அர்ஜுன் முண்டாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அந்தந்த மாநில பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள். இந்த கூட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டப்பேரவை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அந்தந்த மாநில முதலமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள். கூடுதலாக ராஜஸ்தானுக்கு சரோஜ் பாண்டே மற்றும் வினோத் தாவ்தேவும் மத்திய பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்திற்கு கட்டாருடன் கே லக்ஷ்மண் மற்றும் ஆஷா லக்ராவும், சத்தீஸ்கருக்கு சர்பானந்தா சோனோவால் மற்றும் தஷ்வந்த் குமார் கௌதம் ஆகியோரும் மத்திய பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் ஐந்து மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மூன்று மாநிலங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. எனினும் இந்த மாநிலங்களில் முதல்வர்களை தேர்ந்தெடுப்பதில் தாமதம் தொடர்கிறது.